ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எப்படி நம்ம தேங்காவை அழகாக கழட்டலாம்ட்டு தான். நமக்கு எப்போவுமே அது கொஞ்சம் சிரமமாக இருக்கும் அதை எடுக்கும்போது. ஸோ இன்றைக்கி நம்ம ஈஸியாக அதை எப்படி எடுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எப்போவுமே நம்ம தேங்காவை நம்ம ஃப்ரீசருக்குள்ளே வச்சிட்டோம் அப்படின்னாக்கா, நமக்கு தேவைப்படும் போது ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி அதை எடுத்து அது தண்ணியில் நம்ம போட்டுட்டோம் அப்படின்னாக்கா அதை எடுக்கிறது ரொம்ப சுலபம். வாங்க இப்போ பார்க்கலாம். இப்படி ஃப்ரீசரில் நம்ம வச்சிட்டோம் அப்படின்னாக்கா நைட்டு ஃபுல்லாக, இப்போ நம்ம காலையில் தேவைன்னா நைட்டு ஃபுல்லாக இப்படி ஃப்ரீசரில் வச்சுருங்க. நம்ம எப்போவுமே ரெகுலராக நம்ம வைக்கும் போதே இதில் வச்சிட்டோம் அப்படின்னாக்கா நமக்கு மறுநாள் நம்ம எடுத்து யூஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸி. இப்போ பாருங்கள், இப்போ நான் அது ஃபுல்லாக ஃப்ரீசர்லேயே தான் இருந்தது. இப்போ நான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னாக்கா எடுத்து ஒரு 10 நிமிஷம் இப்படி தண்ணியில் வச்சுட்டா போதும். 10 நிமிஷம் கழித்து நம்ம இப்போ கழட்டி எடுக்கலாம். இப்போ 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை கழட்டி எடுக்கலாம். இப்போ நம்ம நீங்கள் தேங்காய் எடுக்கிறதுக்குன்னு இடிக்கி அது வச்சுருந்தாலும் சரி, இல்லை நம்ம கத்தி யூஸ் பண்ணி கூட நம்ம எடுத்துக்கலாம். கொஞ்சம் ஸ்டாப் பண்ணு. இங்கே பாருங்கள், நம்ம இப்போ எவ்வளோ ஈஸியாக நம்ம ஓட்டிலேருந்து கழட்டி எடுத்துட்டோன்ட்டு. நம்ம சேனல் பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.